ஹாய் விவஸ், நான் பெங்களூர்லேருந்து சொன்னதான் இன்றைக்கி பாய் வீட்டு ஸ்டைலில் சீரசம்பா ரைஸை வச்சு சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அலந்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோடனே 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது அதனையும் அதனோட போட்டு லைட்டாக வதக்கி விட்டு, அதனோட 4 பட்டை 4 கிராம்பு 3 ஏலக்காய் போட்டு பொன்னிறமாக வதக்கி விடணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். 2 பச்சை மிளகாயும் அதனோட போட்டுக்கோங்க. இந்த டைமில் இஞ்சி 4 பட்டை 4 கிராம்பு 3 ஏலக்காய் 3 பண்டில் பூண்டு இதையும் போட்டு மையை அரைச்சி அந்த வதக்கினதோட இதையும் பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு தேவைக்கேற்ப போட்டு, வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனு, நீங்கள் காரம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பொடி பொடியாக நறுக்கி வச்ச 3 தக்காளியையும் இதனோட சேர்த்து, தயிர் 1 பேக்கெட் அதாவது 1 கப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டு, கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனையும் இதனோட போட்டு, 2 கிளறி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா தலையும் இதனோட போட்டு, இதனுடன் 1 எலுமிச்சை சாறு, ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கிற 5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசி போட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி 2 சவுண்ட் விட்டால் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. பை விவர்.